காதல் காதல் எங்கேயும் காதல் என்னால மறக்கவே முடியல வெண்ணிலா. என்னால இன்னொருத்தர் மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எப்பவுமே இப்படியே இருப்பேன்னு நீங்க நினைக்க கூடாது. ஆனா நீ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் உன் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கேன். அதையும் உனக்கு புரிய மாட்டேங்குது வெண்ணிலா. இங்க பார்த்தாலும் ஒரே லவ், கொல்ல பக்கம் லவ், லைப்ரரியில லவ், பஸ் ஸ்டாப்ல லவ். பண்றதுதான் பண்றீங்க, அத கொஞ்சம் ஓரமா ஒதுக்குப்புறமா போய் பண்ணீங்கன்னா போற வர பப்ளிக் எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்காது இல்ல? காட் இட்? வழிய விட்டு நில்லுங்க, நான்சென்ஸ். பாத்தியா வெண்ணிலா எப்படி பேசிட்டு போறான்னு? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் முகம் எவ்வளவு அழகாக பூ மாதிரி இருந்தது, நல்லா சிரிச்ச முகமா இருந்த. இவன் வந்தான், அடுத்த நிமிஷமே எப்படி வாடி போச்சு பாரு உன் முகம். இப்படிதான் உன்னைய லைஃப் லாங் வச்சிருப்பாவே. யோசி வெண்ணிலா, யோசி. உன் நல்லதுக்காக தான் சொல்றேன், நல்லா யோசி. அவன் வார்த்தையாலேயே உன்னை குத்தி குத்தி கொன்னுகிட்டே தான் இருப்பான். என்னக்கா, எதுவும் பிரச்சனையா? சாரு எதுவும் கலாட்டம் பண்றாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டியூட். டியூட், உங்க டியூட் ஊருக்கு வந்துட்டாரு தெரியுமா? என்னது, என் டியூட்டா? ஏக்கா என்னக்கா, முதுகால என்னன்னா? ஆமா டியூட். எப்பக்கா, உங்களுக்கு எப்படிக்கா தெரியும்? இப்பதான் டியூட் இந்த பக்கம் போனாரு. அடே அண்ணே கபாலி, உங்ககிட்ட அண்ணன் எதுவும் சொன்னாரா? நோ, என்கிட்ட எதுவும் சொல்லலையாடா. ஏக்கா வெண்ணிலாக்கா, உங்ககிட்ட எதுவும் சொன்னாரா? ஒண்ணும் சொல்லல டியூட். வந்துட்டாருல. Surprise! Super! Super, dude! Hey, come here. Hey, Muthukali, what is this? Come here, come here. Come here, come here. What, dude? Okay, come here. Let's talk about this. Yeah, right. Come, let's go. You continue. What, Muthu? தெரியும் டா, அன்னைக்கு லைப்ரரியில வச்சு நீ பேசும்போதே எனக்கு தெரியும். இன்னும் ரெண்டு மூணு நாள்ல நீ எப்படியும் ஊருக்கு வந்துருவேன்னு. போதும்டா, எதுக்கு இந்த பிள்ளைய போட்டு இந்த பாடுபடுத்திக்கிட்டு இருக்க? நான் என்ன பண்ணேன் மேன், நான் பாட்டுக்கு என் வழியில போய்கிட்டு இருந்தேன். வழிய மறைச்சு நின்னு பேசிட்டு இருந்தது யாரு? பாதையை விட்டுட்டோம்ல, போக வேண்டியதானே, இப்ப எதுக்கு திரும்பி வந்த? இங்க பாருங்க, அத கேக்குறதுக்கு நீங்க யாரு? ஏ அறிவு கட்ட முட்டாள் வெண்ணிலா, உனக்காக தானே நான் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களை எனக்காக அவர்கிட்ட பேசுங்கன்னு நான் சொன்னேனா? இனி என்னனே வந்ததும் வராததுமா? நீ இரு டியூட். ஏ வெண்ணிலா, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமான ரோசம் எதுவுமே இல்லையா? அவன் உன்னை எவ்வளவு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான் அது உனக்கு கொஞ்சமாவது தெரியுதா இல்லையா? எனக்கு கண்ணும் நல்லா தெரியும், காதும் நல்லா கேக்கும், ஆனா மூளை மட்டும் வேலை செய்யாது, அப்படிதானே? நீங்க எப்ப பார்த்தாலும் என்கிட்ட இப்படியே வந்து வந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் அவருக்கு கோபம். மத்தபடி என் மேல எல்லாம் அவருக்கு ஒரு கோபமும் இல்ல. அதனால நீங்க என்ன தொந்தரவு பண்ணாம இருந்தாலே போதும், அவர் நல்லாதான் பேசுவார் என்கிட்ட. தெரியும்ல அடே அண்ணே கபாலி, வாய மூடு. அவன் என் டியூட்டை பத்தி பேசுறான்.
அதை நம்ம டியூட்டே கேட்டுக்கிட்டு கம்முன்னு தானே இருக்காரு. நீங்க கம்முன்னு பார்வனிலா, நீ நினைக்கிற மாதிரி இவன் நல்லவன் கிடையாது. நடிச்சு நடிச்சு உன ஏமாத்துறான். இந்த என் பின்னாடி தானே நிற்கிறான். அவனை வச்சுக்கிட்டே நான் அவனை பற்றி சொல்கிறேன். ஆமாவா இல்லையான்னு மட்டும் அவன்கிட்ட கேளு. முத்து, நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு தடவை இந்த பொண்ணு வீட்டுக்கு நவாப்பழம் திருட போனோம்ல, அப்போ இந்த பொண்ணு வந்து சத்தம் போட்டு திட்டினப்ப நாங்கள் எல்லாம் ஓடிட்டோம். நீ மட்டும் இந்த பொண்ணுக்கிட்ட போய் மாட்டினேல. வேணும் நீ தானே போய் மாட்டின. இந்த பொண்ணை பார்க்கணும், இந்த பொண்ணுக்கிட்ட பேசணுங்கிறதுக்காக தானே போய் மாட்டின. அப்புறம் ஒரு பிள்ளை பெரிய பிள்ளையா இருக்குன்னு சொல்லி உங்க அம்மா கூட பலகாரம் கொண்டு போனாங்களே, அது கூட ஏதோ ஒரு பலகாரமே. கருப்பட்டி சீரணி. அப்போ உங்க அம்மா பின்னாடியே போய் இந்த பிள்ளை வீட்டுல போய் எட்டி பார்த்தமே, சாரி எட்டி பார்த்தையே, அது வேணு நேனு இந்த பிள்ளைய பாக்குறதுக்காக தானே போனேன். பலகாரம் திடுறதுக்கு இல்லையில. சொல்லு முத்து சொல்லு. அன்னைக்கே இது எல்லாத்தையும் நான் வெண்ணிலா கிட்ட சொன்னேன், உன்னை பத்தி எல்லாமே சொன்னேன். ஆனா அவன் நம்பவே மாட்டேங்கிறா. இப்ப நீ உன் திருவாயால சொல்லு நம்புவா. இப்ப கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த பொண்ணு கிட்ட வீடியோ கால்ல பேசிக்கிட்டு இருந்தேல, அது எனக்கு பயந்து தானே. நான் இந்த பொண்ணு கிட்ட என் காதல சொல்லிடுவேங்கிறதுக்காக தானே. சொல்லு முத்து சொல்லு. நீ ரொம்ப ரொம்ப நல்லவேன்னு நினச்சி இந்த பொண்ணு உன்னை நம்பி ஏமாந்துக்கிட்டு இருக்கு. அப்படியெல்லாம் இல்லை வெண்ணிலா, நான் ரொம்ப ரொம்ப கெட்டவேன்னு சொல்லு. கேளு வெண்ணிலா, உண்மையா இல்லையான்னு கேளு. முத்து, அந்த பொண்ணு கேட்காது, நீ சொல்லு. இப்ப நான் சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யா? நீ கொஞ்சம் இந்த பக்கம் வா, இங்கே சொல்லு. நீ வாடா வெண்ணிலா. அவன் சொல்றதெல்லாம் நீ நம்புறியா? இல்ல நம்ப மாட்டேன். உங்களை பத்தி யாரு என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் முத்து. நம்பு வெண்ணிலா, அவன் சொன்னது எல்லாமே உண்மைதான். என்ன சொன்னன்ல? சொன்னன்ல வெண்ணிலா, இப்ப என்ன சொல்ற? நவாப்பழம் திருட வந்தபோது உன்கிட்ட நான் வேணும்னேன்னு தான் மாட்டினேன் வெண்ணிலா. அதே மாதிரி உன் ஓல குடிசைக்குள்ள வந்ததும் ஒன்னு பார்க்கதான். உள்ள இருக்கிற பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசை, அதுக்காக தான் வந்தேன். அப்ப எனக்கு வீடியோ கால் பண்ணி பொழுதுக்கும் என் கூட பேசிக்கிட்டே இருக்கணும், என் கண்ணு முன்னாடியே இருக்கணும்னு சொன்னது? இதோ சொன்னானே, உன்னை வேவு பாக்குறதுக்கு தான். நீங்க சொல்லுங்க. ஆமா சரி, அவர் சொன்னது உண்மையாவே இருக்கட்டும். நீங்க எதுக்கு என்ன வேவு பார்க்கணும்? அப்படி கேளு. என் மேல உங்களுக்கு என்ன அவ்வளவு அக்கறை? அதான் அதான், அதுக்கு காரணம் தான் நானே சொன்னனே, நான் உங்ககிட்ட வந்து பேசிட கூடாது. இப்ப சார் ஊருக்கு இவ்வளவு அவசரமா கிளம்பி வந்ததுக்கு காரணமும் அதுதான். எங்க நான் உன்னை லவ் பண்ணிடுவனோ, பதிலுக்கு நீயும் என்ன லவ் பண்ணிடுவியோன்னு பயம். விக்னேஷ், நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது முத்துவுக்கு தான் என் மேல எவ்வளவு பாசம், எவ்வளவு ஒரு பொசசிவ்னஸ். நான் கூட இவர் ஊர்ல இல்லாத நேரம் நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டேன். நமக்கெல்லாம் சின்ன வயசுல நடந்தது ஞாபகம் இருக்கே, முத்துவுக்கு அந்த ஞாபகம் இருக்குமோ இருக்காதோன்னு. ஆனா நீங்க சொல்றத வச்சு பாக்கும்போது என் முத்துவுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. சின்ன வயசுல இருந்து என்கிட்ட வேணுக்கு நேனு வந்து மாட்டியிருக்காரு, என்ன பாக்குறதுக்காக வந்திருக்காருன்னா அவருக்கு தான் என் மேல எவ்வளவு பிரியம். அட அறிவு கட்ட வெண்ணிலா, நான் இவ்வளவு சொல்றேன், இன்னமும் நீ இவனை பத்தி தப்பாவே தான் புரிஞ்சுக்கிற. இப்ப கூட பாரு எப்படி சிரிக்கிறான்னு பாரு. என் முத்து மேல நான் வச்சிருக்கிற அன்பையும் பாசத்தையும் நம்பிக்கையையும் பார்த்து அவர் சந்தோஷத்துல சிரிக்கிறாரு. அட கூமுட்ட, நான் அவனை பத்தி இவ்வளவு சொல்ல சொல்ல நீ திரும்ப திரும்ப அவனை பத்தி நல்ல விதமாவே நினைக்கிறேல, அது அவனுக்கு ஒரு கிக்கா இருக்கு. நீ மட்டும் நான் சொல்றத ஒரே ஒரு தடவை நம்பி அவனை ஒரு தடவை திட்டி பாரு, அப்ப தெரியும் அவனோட உண்மையான சொரூபம். நான் அந்த நவ்வாப்பழம் திருட வந்த கதையையும் பலகாரம் திருட வந்த கதையையும் எதுக்கு உங்ககிட்ட சொன்னேன்? அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஆன எங்களை கூட உன்னை பார்க்க விடாம உன்கிட்ட பேச விடாம வச்சிருந்தான் அப்பவே. இப்பவும் அதே மாதிரி தான் வெண்ணிலா நடந்துக்கிறான். அதுக்காக தான் அதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப என்னென்ன பொய் சொல்லி எங்களை பயமுறுத்தி ஓரமா ஒதுங்கி நிக்க வச்சானோ, இப்ப அதே மாதிரியே உன்னைய என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லி சொல்லி நம்ப வச்சு இப்படி நிக்க வச்சிருக்கானோ தெரியல. நீயும் அவன் சொல்றதையெல்லாம் நம்பி நம்பி தலையாட்டுற. ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை அவனை எதிர்த்து ஒரு கேள்வி கேளு வெண்ணிலா. கேட்க மாட்டேன். சிரிக்காதடா பாவி, சிரிக்காத. அந்த பொண்ணு ஏன்டா இப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்க? இந்தா தம்பி விக்னேஷ், அவர் ஏமாத்துறாரு, அந்த பொண்ணு ஏமாந்துகிட்டு இருக்கு. உனக்கு என்ன அதை பத்தி? நீ கிளம்பு. உங்களை இந்த விஷயத்துல தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டேன். முத்து சிரிக்காதடா, அந்த பொண்ணு பாவம்டா. விக்கி, உனக்கு வெண்ணிலா மேல இவ்ளோ அக்கறை இருந்தா, அவ்ளோ லவ் இருந்தா, பேசாம உங்க அப்பா கிட்ட சொல்லி வந்து பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிக்கோடா. என்னடா விளையாடுறியா? நோ நோ நோ, I am seriously telling you.
போ, முதல்ல போய் உங்க அப்பா கிட்ட சொல்லு இந்த விஷயத்த. அப்பா அப்பா, நான் வெண்ணிலா வெண்ணிலான்னு ஒரு பொண்ணை லவ் பண்றேன், வந்து எனக்கு பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணி வைங்கப்பான்னு சொல்லு போ. முத்து, அத நீ என்னடா சொல்றது? நானே எங்க அப்பா கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், எங்க அப்பாவும் போய் இவங்க அப்பா கிட்ட பொண்ணும் கேட்டுட்டாரு. ஓ வாவ், தென் எப்போ கல்யாணம்? என்ன விளையாடுறியா? அதுக்குதான் உங்க அண்ணன் ஆப்பு வச்சிட்டாருல. வாட், வாட் ஆர் யூ சேயிங் மேன்? என்னோட ப்ரோவா? ஆமா. ஏம் ப்ரோ, என்ன பண்ணாரு? உங்க அண்ணே வெண்ணிலா அவங்க அப்பாட்ட ஏற்கனவே சொல்லி வச்சிருக்காரு, வெண்ணிலாவுக்கு கல்யாணம் பேச ஆரம்பிக்கிறப்ப என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஆரம்பிங்கன்னு. அந்த தைரியத்துல தானடா நீ ஆடுற, அவர் இருக்கிற தைரியத்துல தானே நீ ஆடுற. நீ என்ன பண்ணினாலும் சரி கட்டுறதுக்கு உங்க அண்ணன் இருக்காருங்கிற தைரியம் தானே உனக்கு? பாத்தியா வெண்ணிலா, கல்யாணம்னு பேச்ச எடுத்தோடனே ஓடிட்டான். வெண்ணிலா, இந்த பொண்ணு ஏன் எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்குது. நடக்கட்டும் நடக்கட்டும், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. இல்லையா? இல்லவே இல்ல. என்ன மேனி? ஆமா, செய்யறது செய்யறதுதான், ஓட்டுறது ஓட்டுறதுதான். சரி, ரைட், வெயிட்டிங். இனே என்னங்க நம்ம பெட்டியா? நீங்க என்ன எடுத்து வைக்கலையாங்க? எடுத்து வச்சிட்டீங்கன்னு நினைச்சேன். நான் அப்பவே எடுத்து வச்சிட்டேன்டா. என்னங்க அங்க பாருங்க. அண்ணாதா, ஏங்க என்னங்க மைனி உங்களோடதா? எல்லாரும் ஒரே மாதிரி வாங்கிருக்கீங்களா என்ன? இல்ல மலரு, ஏன் இது இல்ல? டேய் பெரியவனே, இங்க பாருறா. ஹாய் ப்ரோ. கலந்தனாரே, கோயம்புத்தூருக்கு வாக்கப்பட்டு போனியா இல்ல வாக்கிங் போனியா? போன கையோட திரும்பி வந்திருக்க. நீ அமெரிக்காவுக்கு வேலை பார்க்க போனியா இல்ல வெல்ரிக்காவிக்க போனியா? வித்து முடிச்ச கையோட திரும்பி வந்த மாதிரி வந்திருக்க. அப்படிதான் வருவேன். நானும் அப்படிதான் வருவேன். வா வந்துக்கோ. நீ போ, போய்க்கோ. திமுரு பிடிச்ச மாடு. பெரியவனே என்னடா, ஊருக்கு போய் ஒரு மாசம் கூட ஆகலடா, அதுக்குள்ள திரும்பி வந்துட்டான். அமெரிக்காவுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்குமா கிடைக்குது? எதுக்கடா வந்திருக்கான் கேளு. டேய் என்னங்க இது, உங்க வேலையா? எதுங்க? உங்க குழந்தை ஊருக்கு வந்ததை தான் கேக்குறேன், இது உங்க வேலையா? ஆமாங்க. எப்படி பெரியவனே, நான் சொல்லல உன் பொண்டாட்டி ரொம்ப புத்திசாலி புத்திசாலின்னு பெருமை அடிச்சுக்கிட்டு இருப்பேல, இந்த காட்டிட்டா பாரு எவ்வளவு பெரிய முட்டாளுன்னு. அப்போ ஊட்டி போய் சேர்ந்த அன்னைக்கு போன்ல அவனை நீங்க ஊருக்கு வர சொல்லி இருக்கீங்க, அதுக்கு தான் அவன் உங்களை திட்டி இருக்கான். இவள திட்டு நானா? அப்ப அதுக்கு தான் கொண்டாட்டிக்கிட்டே வந்தானா? சொல்லுங்கடா. ஆமா. மறுநாள் எனக்கு அவன் கால் பண்ணப்ப உங்ககிட்ட கொடுக்க சொல்லி சொன்னான்ல, அப்போ அவங்க கிட்ட கேர்ஃபுல்லா பேசுங்கன்னு சொல்லிட்டு தானே போனேன். என்னங்க என்ன தப்பு பண்ணிட்டேனா? மைனி என்ன மைனி? என்ன நொண்ண மைனி, உன்கிட்ட என்ன சொல்லி அனுப்புனே ஊருக்கு போகும்போது? உன் புருஷனை மட்டும் பாருன்னு சொல்லி தான அனுப்புனே. இல்ல மைனி, குழந்தனாரு. உன் குழந்தனாரு புலினாரு, நல்லா வந்துற போதே எனக்கு வாயில. என்ன மைனி, இப்ப நான் என்ன தப்பு பண்ணேன்? அவரும் திட்டுறாரு நீங்களும் திட்டுறீங்க. நான் குழந்தனாரு கிட்ட அழகா பேசி லாக் பண்ணி அவரை ஊருக்கு வர வச்சிருக்கேன், நீங்க என்னை பாராட்டுவீங்கன்னு பார்த்தா ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டுறீங்க. கிழிச்ச. என்ன மைனி? நீ அவனை லாக் பண்ணியா? அவன் உன்ன லாக் பண்ணியிருக்கானா லூசு? என்ன மைனி? உனக்கு அத்தனை தடவை போன் போட்டு கொன்னட்டு கொன்னட்டுன்னு கொன்னட்டுனானே, அவங்க அண்ணனுக்கு ஒரு தடவையாவது போன் போட்டானா?
போடல. இல்ல இல்ல, ரெண்டு தடவை போன் போட்டாரு. ரெண்டு தடவையும் அவங்க அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு மைனி கிட்ட போனை கொடு ப்ரோன்னு சொல்லிட்டாரு. அவனுக்கு தெரியும் யாருக்கிட்ட எந்த விஷயத்துக்கு கொனட்டணும்னு. அதான் இந்த விஷயத்துக்கு உன்கிட்ட கொனட்டி காரியம் சாதிச்சிருக்கான். மைனி, இப்ப என்ன ஆச்சு? குழந்தை நேரம் ஊருக்கு வந்தா வந்துட்டு போகட்டும். வந்துட்டு போகட்டும், இப்ப யாரு வேண்டாங்கிறா? முதல்ல அவனை யாரு போக சொன்னா? போயிட்டு ஒரு மாசம் கூட ஆக முன்னாடி திரும்பி இருக்கான்னா அப்ப என்னத்துக்கு போகணும்? சரி விடு, இவன் ஊருக்கு போனதுல இருந்து உன் வீட்டுக்காரன் ஒரு தடவையாவது இவனுக்கு அவனா போன் பண்ணிருப்பானா? நீ இப்படி ஏமாளியா இருக்க போய் தான் அவன் கொண்டுறதுக்கு உன்னைய சூஸ் பண்ணிருக்கான். என் வீட்டுக்காரரும் அதான் சொன்னாரு. சொன்னானா? சொன்னதுக்கு அப்புறமாவது அடங்குறியா நீ? மைனி, என்ன குழந்தனாரு இங்க வரணும்னு ஆசைப்பட்டா வர வேண்டியதானே? யாரு அவரை வர வேண்டாம்னு சொல்ல போறா? அவர் போக வேண்டாம்னு தானே நம்ம எல்லாரும் சொன்னோம். அப்ப அவர் வந்தா நம்ம சந்தோஷம் தானே படுவோம்? அப்புறம் எதுக்கு அவர் இப்படி எல்லாம் பண்ணணும்? நீங்க போய் சொல்றீங்க. அவன் என்னத்துக்கு போனானோ அந்த போன காரியம் ஒழுங்கா நடக்கல, அங்க இருக்கவும் முடியல. அப்ப கிளம்பி வரணும், வந்தா நம்ம எல்லாரும் காலி பண்ணுவோமா? போகாத போகாதன்னு நம்ம தான் சொன்னோம், அதையும் மீறி அவன் போயிருக்கான். அப்படி உடனே திரும்பி வந்துட்டான்னா நம்ம எல்லாரும் கேலி பண்ணுவோம்ல? அதுக்குத்தான் அவ்வளவு கொனட்டலு, அவ்வளவு சீனு. கை வலிக்குது, கால் வலிக்குது, தலை வலிக்குதுன்னு. அப்ப எல்லாரும் வந்துரு வந்துருன்னு கெஞ்சுவோமா? அவங்க அண்ணனுக்கு போன் போட்டிருந்திருப்பான், ஏதாவது வலிக்குதுன்னு சொல்லி இருப்பான். உன் வீட்டுக்காரே ஐயோ என்னடா தம்பி என்னடா செய்யுதுன்னு கேட்டுட்டு அத்தோட நிறுத்தி இருந்திருப்பான். உடனே மைனி கிட்ட போன குடு ப்ரோன்னு சொல்லி இருப்பான். உன்கிட்ட கொனட்டி இருந்திருப்பான். நீயும் அவன் கொனட்டலுக்கெல்லாம் நல்லா தாளம் போட்டிருந்திருப்ப. அதுக்கப்புறம் அவங்க அண்ணனுக்கு அவன் போன் போட்டானா, இல்ல அவங்க அண்ணன் தான் அவனுக்கு போன் போட்டானா, இல்ல எனக்கு போன் போட்டானா? எங்க எல்லாரையும் விட்டுட்டு உனக்கு மட்டும் போன் போட்டுக்கிட்டே இருக்கான்னா அப்பவே நீ சுதாரிச்சிருக்க வேண்டாமா? அவன் உனக்கு செக் வைக்கிறான்னு இத்தனைக்கும் உன் வீட்டுக்காரன் உன் பக்கத்திலே இருந்திருக்கான், சொல்லி சொல்லி கொடுத்துருக்கான். அவன் அவ்வளவு சொல்லியும் கேட்காம இப்படி தொக்கா போய் இவங்கிட்ட மாட்டி இருக்க பத்தியா? இல்ல மைனி, அது குழந்தனாரு நாங்க ஊட்டி போய் சேர்ந்ததும் போன் போட்டாரா? ஏதோ ஒண்ணு வலிக்குதுன்னு சொன்னாரு. நானும் கை வைத்தியம் எல்லாம் சொல்லிட்டு எதுக்கு இங்க இருந்து கஷ்டப்படணும், வந்துருங்க ஊருக்குன்னு சொன்னேன். என்னை ஹார்ஷா திட்டிட்டு வச்சுட்டாரு. இல்ல இல்ல, அவன் உன்னை திட்டணும்னு நினைச்செல்லாம் திட்டி இருந்திருக்க மாட்டான், ஏதோ கோவத்துல திட்டி இருந்திருப்பான். ஆனா அவனோட பிளானே உன் வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தைய வர வைக்கிறதா தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் உங்க பெரியவரு எப்படியோ அதை கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சு என்கிட்ட கேட்டாரு, நான் ஒண்ணுமே சொல்லல. நீ சொல்லலைனாலும் அவன் எப்படியாவது தம்பி கிட்ட போட்டு வாங்கி இருந்திருப்பான். இருக்கலாம் மைனி. அதுக்கப்புறம் குழந்தனாரு எனக்கு கால் பண்ணாரு. இல்ல இல்ல, அவருக்கு கால் பண்ணாரு. கால் பண்ணி இரு நான் சொல்றேன். என்ன மைனி? அந்நேரம் நானும் அவனுக்கு போன் போட்டேன், உன் வீட்டுக்காரன் சொல்லிதான். இவன் ஆனா வாய துறக்கலையே, ரெண்டு எருமைகளுமே வாய துறக்கல. சும்மா நார்மலா பேசிட்டு வச்சுட்டான் அந்த சின்ன எருமை. இந்த பெரிய மாடு கிட்ட காட்டாலும் ஒன்றும் சொல்லலை. அப்ப எனக்கு புரியல, இப்பதான் புரியுது. ஒன்ன திட்டி இருக்கான் சின்னவே, அத உன் வீட்டுக்காரன் கண்டுபிடிச்சிருந்திருப்பான். தம்பி மனசும் கஷ்டப்படக்கூடாது, பொண்டாட்டி மனசும் கஷ்டப்படக்கூடாதுன்னுட்டுதான் உருண்டு புரண்டுகிட்டு என்கிட்ட வந்து சின்னவனுக்கு போன் போட்டு பேசுன்னு அவ்வளவு சொன்னான். அவன் தான் யார் சமாதானப்படுத்தினாலும் சமாதானம் ஆக மாட்டானே. அவங்க அண்ணன் கொஞ்ச நாத்தையும் சரியாவான். ஆமா மேனி, அன்னைக்கு போன் போட்டப்ப கூட இவரு தம்பி குட்டின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் குழந்தை நேரம் வாயவே திறந்தாரு. பாத்தியா, அதெல்லாம் உன் வீட்டுக்கார யார எப்படி அடக்கணுமோ அடக்கிடுவான். நீ என்னத்துக்கு தேவையில்லாம போய் தலைய குடுக்குற? இல்ல மேனி, குழந்தை நேரம் பாவம் தான் பண்ண தப்ப நினைச்சு வருத்தப்படுறாருன்னு நினைச்சு உங்களுக்கு நான் ஏதாவது கிஃப்ட் வாங்கி தரேன் மைனி. டீச்சர்ஸ் டேக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு கேளுங்கன்னாரு. ஆ, இந்த உலகத்துல இருக்கிற எந்த நாட்டுல இருக்கிற எந்த பொருள் வேணாலும் கேளுங்க, நான்
கொடுக்கறதுக்கு எனக்கு என் வீட்டுக்காரர் இருக்காருன்னு சொன்னேன். அதானே, நேத்து வந்த உனக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் அவனுக்கு தெரியாதா? உனக்கு உன் வீட்டுக்காரன் என்னன்னாலும் வாங்கி கொடுப்பான்னு. உன்னைய பேச வைக்கிறதுக்காக தான் அவன் அந்த மாதிரி வார்த்தையவே யூஸ் பண்ணி இருந்திருப்பான். நானும் என் வீட்டுக்காரரு நான் எந்த பொருளை பார்த்தாலும் உடனே வாங்கி கொடுத்துருவாருன்னு அடிச்சு விட்டேன். அடிச்சு விட்ட அவன் அவன் தம்பி மனசுல ஒரு விஷயத்த நினைச்சாலே அதை செஞ்சு முடிச்சிருவான். அவனுக்கு தெரியாதா அவங்க அண்ணன் எப்படிப்பட்ட ஆளு, தன் பொண்டாட்டியை எப்படி வச்சிருப்பாருன்னு. நீ இந்த விஷயத்த கேட்கணுங்கிறதுக்காக தான் அவன் இப்படி சுத்தி அப்படி சுத்தி ஒன்ன லாக் பண்ணிருக்கான். அவன் அப்படித்தான் பண்ணியிருப்பான், அப்படித்தான் பண்ணுவான். அவங்க அண்ணங்கிட்ட அவன் பாச்சா பழிக்காது, கண்டுபிடிச்சிருவான். அதனாலதான் உன்கிட்ட வந்து வந்து கொண்டுட்டு இருந்திருக்கான். சரி மேனி, இருக்கட்டும். இப்ப என்ன, குழந்தைனார் வந்தா நல்லது தானே? வந்தா வந்துட்டு போட்டும், சந்தோஷம் தானே எல்லாருக்கும். அதுக்கு எதுக்கு என்ன போட்டு இப்படி திட்டணும்? உன் வீட்டுக்காரன் எதுக்கு கோச்சுக்கிட்டு போறான்னு நீ அவங்கிட்டதையும் போய் கேட்கணும். எனக்கு உன் மேல கோவம், நீ என் தம்பிய ஒழுங்கா பாத்துக்கிடலன்னு தான். நான் என் சின்னவனை பத்தி இவ்வளவு சொல்லியும் நீ அவங்கிட்ட போய் தொக்க மாட்டி இருந்திருக்கேனா? இதுக்கு மேல அவனை பத்தி உன்கிட்ட சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. முழிக்கிறான், முழிக்கிற முடிய பாரு. பெருசா இவ பேசி அவனை லாக் பண்ணி ஊருக்கு வர வச்சிருக்காளாம். அவன் தான் உன்னைய லாக் பண்ணி உன் வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தைய வர வச்சிருக்கான். அது தெரியாம பெருமைய பீத்திக்கிட்டு இருக்கான். எப்படி என் புத்திசாலித்தனமா? அத யாருகிட்ட போய் சொல்ற பாரு, உன் வீட்டுக்காரங்கிட்ட. ஒரு நாலு நாள் சேர்ந்தாப்புல என் பெரியவனை சந்தோஷமா நிம்மதியா இருக்க விட மாட்டேயா மலரு? ஊருக்கு இன்னைக்குதான் இப்பதான் வந்து இறங்கி இருக்கான். வந்த உடனே அங்க பாரு, பாவம் அவன். இல்ல மேனி, நாங்க இன்னைக்கு ஊருக்கு வர்றதாவே இல்ல. அதான நிம்மதியா இருக்க விட்டுறாதீங்க என் தம்பிய யாரும். நான் இங்க ஊருக்கு வந்ததே என் பெரியவனை சீண்டி சீண்டி சிரிக்க வச்சு விளையாடி பாக்கலான்னு தான் வந்தேன். வந்த இடத்துல ஏண்டா வந்தோன்னு ஆக்கி விட்டுருவீங்க போல. தெரியாம அவன் சொல்லாம அவன் கண் அசைக்காம ஒரு வேளையும் பாக்க மாட்டான். அப்படிப்பட்டவன் சொல்லாம கொள்ளாம இன்னைக்கு வந்து நிக்கிறான்னா அதுலயே பாதிய கண்டுபிடிச்சிருப்பான் உன் வீட்டுக்காரன். அதையும் தாண்டி இந்த சின்ன மாடு அவங்க அண்ணங்கிட்ட பேசிட்டு உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு போனது பத்தியா? அதுல மீதியையும் கண்டுபிடிச்சிருந்திருப்பான். இப்ப புரியுதா? எதுக்கு போனானோ அந்த வேலை ஒழுங்கா முடியாம, அந்த வேலைய ஒழுங்கா பார்க்க முடியாம தானா கிளம்பி வந்தா தான் கௌரவம் குறைஞ்சு போகும். அதுக்குதான் மைனி சொல்லிதான் வந்தோம் அப்படின்னு ஒரு பில்டப்பு. இப்ப அந்த துறையை யாராவது கேள்வி கேட்க முடியுமா? எதுக்குடா போன கையோட இப்படி திரும்பி வந்திருக்கான்னு கேட்டா சொல்லிடுவான், என் மைனிக்கு நான் கொடுக்குற கிஃப்ட் இது, என் மைனிக்காக வந்தேன் அப்படின்னு முடிச்சிருவான். குழந்தனார் சரியான ஆளு. எப்படியோ குழந்தனார் அங்க தனியா இருக்காம இங்க வந்து சேர்ந்துட்டாரு, அதுவே போதும். உன் வீட்டுக்கார அங்க மூஞ்சிய தூக்கிட்டு போயிருக்கான், அது உனக்கு பெருசா தெரியல. அவருக்கு தன் தம்பிய பார்த்ததுல உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். அதையும் தாண்டி நான் இப்படி ஒரு வேலை பண்ணிட்டேனே நினைச்சு என் மேல கோவப்பட்டிருப்பாரு. வேற ஒண்ணும் இல்ல, நான் சமாதானப்படுத்திடுவேன். அதான் அதைத்தான் சொல்றேன். எல்லாரையும் தன் கண் அசைவுல கட்டி வச்சிருக்கிறவன் உன்கிட்ட மட்டும் இப்படி இறங்கி இறங்கி போறான்ல, அதான் நீ தலகால் புரியாம ஆடிக்கிட்டு இருக்க. வேற ஒண்ணும் இல்ல, உன்னைய ஒரு நாலு தட்டு தட்டி வச்சா எல்லாம் சரியா போயிரும், வழிக்கு வந்துருவ. ஆனா உன்னைய கட்டினதுக்கு உங்க அக்கால கட்டி இருந்திருக்கலாம் என் தம்பி. சரிதான். சரி, இவனுங்க ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனையா? எத்தி சாருக்கும் குமாரண்ணாவுக்குமா என்னன்னே தெரியல, இந்த மேதான் கண்டுபிடிக்கணும். சந்தோஷம்.
கண்டுபிடிச்சு அவங்களுக்கு என்ன பஞ்சாயத்துன்னு பார்த்து அதை தீர்த்து வைக்கணும். ஆமா. எங்க அவன் குமார்? இங்கே தானே கிடப்பான். கோயில் ஆபீஸ்க்கு போயிருக்காரு. நாங்க வரும்போது இங்கே தான் இருந்தாரு. எங்களை பார்த்த உடனே ஓடிட்டாரு. அப்ப அந்த எருமை தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கு. அப்படிதான் உங்க தம்பியும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உன் வீட்டுக்காரனை பார்க்கவும் குமார் ஓட்டம் பிடிச்சிருக்கான்னா அப்ப கண்டிப்பா குமார் தான் தப்பு பண்ணியிருப்பான். ஏன்னா யாரு என்ன பண்ணினாலும் முத ஆளா வந்து உன் வீட்டுக்காரன்ட்ட சொல்றவன் இந்த குமார் தான். அப்ப இவனே ஓடுறான்னா அப்ப தப்பு கண்டிப்பா இவங்கிட்ட தான் இருக்கும். ஆனா நீங்களும் சரி உங்க பெரியவரும் சரி சரியான ஆளுமை. நீ ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஆனா நீங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல இல்ல. ஆனா இப்படித்தான் நடந்திருக்கும்னு அடிச்சு சொல்றீங்க பாத்தீங்களா? எங்கேயோ இருக்கீங்க மைனி நீங்க ரெண்டு பேரும். நாங்கெல்லாம் எங்கேயும் இல்லதாயி, நாங்க இங்கேதான் இருக்கோம். நீங்க தான் இங்க இருக்கிறதும் இல்ல, உங்களை சுத்தி என்ன நடக்குதுங்கிறத பாக்குறதும் கிடையாது. என்னென்ன நடக்குதுங்கிறத பார்த்து எப்படி எப்படி எல்லாம் கணக்கு போடணுமோ கணக்கு போட்டு கரெக்டா வைக்கணும். தேவைப்படுறப்ப ஆன்சர் எடுத்து நீட்டிடணும். அது வரைக்கும் எதுவுமே தெரியாத மாதிரி எதையுமே பார்க்காத மாதிரி கமுக்கமா இருந்துடணும். உங்க தம்பி மாதிரி. ஆஹா, எங்கள மாதிரி. போ போய் முதல்ல உன் வீட்டுக்காரன கவனி. என்ன ஏதுன்னு கேட்டு அவனை சமாதானப்படுத்து. இன்னமேலாவது உன் புருஷனை மட்டும் கவனி, வேற எதையும் கவனிக்காத. மத்த எல்லாத்தையும் அவன் பாத்துக்கிடுவான். சொல்லும் போதெல்லாம் நல்லா ஓன்னு தலையாடுற. அங்கிட்டு போனதுக்கு அப்புறம் மறந்துடுற. போதாயி போ. இந்தா ஒரு நிமிஷம் நில்லு. என்ன மேனி? ஊருக்கு போன வேலை என்னாச்சு? போன மேனி. ஏய் சொல்லிட்டு போத்தா. அத உங்க தம்பி கிட்டயே கேளுங்க. ஏய் ஏய் இந்தாத்தா. பக்கம் பக்கமா பேசுவா. இந்த ஒரு கேள்வியை கேட்டா மட்டும் ஓடிடுவா. இந்த பெரிய மாடுக்கு என்னைக்குதான் விடிவு காலம் பிறக்குமோ? இந்த சின்ன மாடு என்ன குட்டிக்கலாட்டா பண்றதுக்கு வந்திருக்கோ? கடவுளே கடவுளே, நான் இப்பத்தானா இங்கே வந்து மாட்டானோ? என் பிள்ளை என்ன செய்யுதுன்னு தெரியலையே. வந்ததும் வராததுமா நேரம் இங்கே வந்து நின்றுட்டேன். நான் வீட்டுக்குள்ள கூட போகலை. ஏய் மான்குட்டி, ஏமா